Welcome to Great Students. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோ ஒரு HD வீடியோ. அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ 720 பிக்சல்ல வச்சு பாருங்க. வீடியோ கிளியரா இருக்கும். இப்ப நம்ம probability இருந்து ஒரு சம் பண்ணலாம். 4 டைஸ் ஆர் thrown independently 27 டைம்ஸ். சரியா? ஒவ்வொரு தடவை 4 டைஸ் த்ரோ பண்றோம். அந்த மாதிரி 27 தடவை த்ரோ பண்றோம். Then the expected number of times at least 2 dice show up here 3 or here 5. ரெண்டு டைஸ் 3 தெரியும், இல்லைன்னா ரெண்டு டைஸ்லயும் 5 தெரியும். மொத்தம் 4 டைஸ் இருக்கு. சரியா? சோ முதல்ல அதுக்கு ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். முதல்ல 4 டைஸ் த்ரோ பண்ண போறோம். சரியா? சோ என்னென்ன வாய்ப்புன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் p ஈக்குவாலிட்டி எவ்வளவு? அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஆர் 5 3 ஆர் 5. சரியா? ரெண்டு டைஸ் வேணும். முதல்ல ஒரு டைஸ் பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் 4 டைஸ் எப்படி நடக்கு நம்ம மாத்திக்கலாம். ஃபார்முலா NCRP போற q போற n மைனஸ் r. ஒரு டைஸ் த்ரோ பண்ணும்போது எனக்கு 3 ஆர் 5 வரணும். அதான் ஃபேவரபிள் கேஸ்னு வச்சுக்கிட்டோம். 3க்கு 5, 3யும் 5யும் மொத்தம் ரெண்டு சான்ஸ். 3ல 1, 5ல 1, மொத்தம் ரெண்டு சான்ஸ். மொத்தம் 6 இருக்கும். 1 டு 6 டைஸ்ல எழுதிருக்கும். அப்போ பி ஆர் பிங்கிறது என்னது? கெட்டிங் 3 ஆர் 5னா 2 ஃபேவரபிள் கேஸ் அவுட் ஆஃப் 6. அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கல 1/3. அப்போ 3 ஆர் 5 தவிர மற்றது கிடைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? 1, 2, 4, 6. அதில் ஒரு 4 கேஸ் இருக்கு அன்ஃபேவரபிள். டோட்டல் 6, 4/6 சிம்பிளை பண்ணால் 2/3. அப்போ பிங்கிறது சக்ஸஸோட ப்ராபர்ட்டி, கியூங்கிறது ஃபெயிலியரோட ப்ராபர்ட்டி. சக்ஸஸ் வந்து 1/3, கியூ வந்து ஃபெயிலியர் வந்து 2/3. ரெண்டே ஆட் பண்ணி ஒன்று வரணும். சரி, இப்போ நம்ம எத்தனை டைஸ் த்ரோ பண்ணுவோம்? 4 டைஸ் த்ரோ பண்ண போகிறோம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் கூட ஆர், ஆறுங்கிறது எத்தனை டைஸில் நமக்கு தேவையான ஃபேவரபிள் கேஸ் வரணும். இந்த பிங்கிறது எத்தனை டைஸில் அக்கர் ஆகணும்னு சொல்கிறது. ஃபார்முலா வந்து NCRP போகிற கியூ போகிற என் மைனஸ் ஆர். சரியா? நம்மளை பொறுத்தவரை என்ன கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் 2 டைஸ்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் 2 டைஸ் ஷோ பே 3 ஆர் 5 வென் 4 டைஸர் த்ரோ. சரியா? அப்போ ரெண்டு டைஸில் 3 ஆர் 5 வரலாம், இல்லைன்னா 3 டைஸில் 3 ஆர் 5 வரலாம், இல்லைன்னா 4 டைஸில் 3 ஆர் 5 வரலாம். அட்லீஸ்ட் ஓட மீனிங் தான் அதான். நான் என்ன பண்ணுறேன்? ஆர் ஈக்குவல் டு 2, ரெண்டு டைஸில் 3 ஆர் 5, அல்லது 3 டைஸில் 3 ஆர் 5, அல்லது 4 டைஸில் 3 ஆர் 5. சரியா? அப்போ அதான் ஆறுக்கு பதிலாக இந்த 3 வேல்யூ போட போகிறேன். என்னங்கிறது 4 டைஸ், என் ஈக்குவல் டு 4, நம்பர் ஆஃப் டைஸ் த்ரோன் 4. அப்போ 4C2, பீக் பதிலாக 1/3, ஆர் வந்து 2, இது வந்து கியூ, கியூ வந்து 2/3, என் மைனஸ் ஆர். அப்போ என்னுக்கு 4, 4 - 2, 2 ஆகும். அடுத்தது 4C3, பீக் 1/3, ஹோல் பவர் 3, கியூ வந்து கியூ பவர் என் மைனஸ் ஆர், 4 - 3, 1. அடுத்து NCR 4C4, பி பவர் ஆர், பி வந்து 1/3, ஆர் வந்து 4, கியூ பவர் 4 - 4, கியூ பவர் 0 ஆகிடும். இப்போ சிம்பிளே பண்ணிக்கலாம். 4C2னா 4 3/2 ஃபேக்டர் 2 × 1. இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு 3 ஸ்கொயர், இங்கே ஒரு 3 ஸ்கொயர், டினாமினர் 3/4, நியூமரேட்டர் 2² 4 எழுதிக்கும். சரியா? அடுத்து இதில் வந்து 4C3ங்கிறது 4C1, 4C1ங்கிறது 4/1 ஃபேக்டர் இன்ட்டு, இங்கேயும் 3/4 டினாமினர், நியூமரேட்டர் 1 × 2/1 2 வரும். அடுத்தது 4C4 1, 3/4 வரும், 3/0 1. இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள், 3/4 இருக்கு. அந்த 3/4 காமனாக வெளியே எடுத்துருவோம். இந்த 2 கேன்சல் பண்ணி 2 2 ஆர் 4, 2 × 3 6, 6 × 4 24, இங்கே 4 × 2 8, அங்கே ஒரு 1. இப்போ 24 + 8 = 32, 32 + 1 = 33, 3/4ங்கிறது 9 × 9, அப்போ 81. 3 டேபிள கேன்சல் பண்ணால் 11 3 ஸார் 27 3 ஸார். ஸோ ஆன்சர் 11/27. இது வந்து 4 டைஸ் ஒன் டைம் த்ரோ பண்ணும்போது 3 ஆர் 5 வந்து ரெண்டு டைஸ்ல, அட்லீஸ்ட் ரெண்டு டைஸ்ல உருவாகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதே என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் 4 டைஸ் த்ரோன் அப்படிங்கிற கேபிட்டல் லைன், எத்தனை கேபிட்டல் லைன் வந்து 27. நம்மளுக்கு 27 தடவை த்ரோ பண்ணாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் டைம், இப்போ ஒரு தடவை அவங்க ஃபேவரபிள் கேஸ் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்த்துருக்கோம், 11/27. அப்போ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது மீன் சொல்லுவாங்க, மீன் ஈக்குவல் டு என்பி. என்னங்கிறது நான் 27 தடவை த்ரோ பண்ணியிருக்கோம். பிங்கிறது அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் டைம். எவ்வளவு? 11/27 ஆன்சர். இப்போ கேன்சல் என்னுக்கு 27 கேன்சல் ஆனால் 11. ஸோ அப்போது எக்ஸ்பெக்டட் அதாவது ஆவரேஜ், எக்ஸ்பெக்டட் மீன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இந்த 27 டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் இல்லை ஆவரேஜ், ஆவரேஜாக 11 தடவை ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேலே உள்ள டைஸில் என்ன இருக்கணும்? 3 or 5 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை தடவை? 27 தடவை 4 டைஸை த்ரோ பண்ணும்போது 11 தடவை நமக்கு தேவையானது சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன பண்ணணும்? நியூமரிக்கல் டைப் ஆன்சர் 11 ஆன்சர் பண்ணிங்கன்னா சம் சரியாயிடும். சரியா?
வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.